இன்றைக்கி நம்மளோட மூக்குக்கு மேலே வந்து கடுப்பேற்றுற பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த க்யூட்டான கொரியன் நோஸ் பேக்கை தான் ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா டோனி மோலி பிராண்டோட ரன்அவே ஸ்ட்ராபெரி சீட்ஸ் நோஸ் பேக். இந்த நோஸ் பேக் நைக்கால கிடைக்குது. இதோட ப்ரைஸ் 200 ருபீஸ். இப்போ இது நம்ம மூக்குக்கு மேலே இருக்க ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸை எஃபெக்டிவாக கிளியர் பண்ணதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 3-step நோஸ் பேக். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பிளாக் ஹெட் மாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஷீட் மாதிரி இருக்குது. இதுலேருந்து ஏதோ லிக்விட் மாதிரி ஒளியிட்டு இருக்கு. இதை மூக்குக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஸ்மெல்லு மட்டும் ஏதோ வித்தியாசமாக அழுகி போன பழத்தோட ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. இந்த பிளாக் ஹெட் மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம மூக்குக்கு மேலே இருக்க சீபம் அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் பண்ணுமா. இதை ஒரு 15-20 minutes மட்டும் நோஸ்லேயே வச்சுட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து நோஸ் பேக். இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் ஒரு நோஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு நோஸ் ஏரியாவை நல்லா வெட்டாக்கிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிக்கரை வந்து மூக்குக்கு மேலே ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10-15 minutes மட்டும் இதை மூக்குக்கு மேலே வச்சுட்டு பீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மூக்குக்கு மேலே இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து செம எஃபெக்டிவாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த போர் ஸ்டிப்பை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக கருப்பு கருப்பு கலரில் மூக்கில் இருக்க அந்த ஆயில் அழுக்கு ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே க்ளீனாக ரிமூவ் ஆகி வந்திருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் கிளியராக போயிடும். தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து போர் டைட்னிங் மாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க் பார்க்குறதுக்கே அழகாக ஜெல்லி மாதிரி இருக்குது. இதை மூக்குக்கு மேலே ஒட்டி வச்சோடனே நல்லா ஹைட்ரேட்டிங்காக மாய்ஸ்சரைசிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதில் ஏதோ சீரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு 5-10 minutes மட்டும் நோஸ் ஏரியாவில் வச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 steps பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மூக்குக்கு மேலே இருந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் டெட் ஸ்கின் செல்ஸ் தேவையில்லாத ஆயிலெலாம் போயிட்டு நோஸ் ஏரியாவே நல்லா க்ளீனாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த நோஸ் பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10/10 வந்து கொடுப்பேன்.